ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கால் ஆன் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கெட்டியாக ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பண்ண போகிறேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அப்புறம் நம்ம சாதத்தில் கூட போட்டு பிரட்டி சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன், எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காலை வந்து பொரி குழம்பு வச்சுருக்கேன், நல்லா கெட்டியாக குட்டி இரும்பு கடாயில் வச்சுருக்கேன். காளானும் இரும்பு கடாயில் தாங்க பண்ண போகிறேன், கொஞ்சம் பெரிய கடாய். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன், மிக்சி ஜாரில் இருக்குது. நம்ம சிக்கனுக்கு போடுற மாதிரி கொஞ்சமாக சோம்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம் எண்ணெயில். நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல, நார்மல் நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நம் ஒரு பாக்ஸ் மஷ்ரூமு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி மாதிரி தான் இருக்கும் இது, ஆனால் லைட்டாக வந்து கொஞ்சம் ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்தில் கூட இதை பிரட்டி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரி குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடுச்சு, இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இரும்பு கடாயில் வச்சா நம்மளுக்கு நிறைய அயன் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இரும்பு கடாயை வந்து நல்லா பழக்கப்படுத்தணுங்க. டெய்லி எண்ணெய் தடவி வைக்கணும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நம்மளோட காளான் ஃப்ரைக்கு. நம்ம இதில் தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம், அதனால் நல்லா டீப் ஃப்ரையாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. தக்காளியும் ஆட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி வதங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வந்து குழைய குழைய வதங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஷ்ரூம் இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பாருங்கள் நல்லா குழைய வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். எல்லாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நிறைய வருங்க, அதனால் நம்ம தண்ணி வந்து இதுக்கு சேர்க்கவே வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இறங்கும், அதனால் தண்ணி இல்லாமல் தான் இதை நம்ம செய்யணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க லெஃப்ட் ஹேண்டில் சமைக்காதீங்க அப்படின்னு. நான் லெஃப்ட் ஹேண்டில் சமைக்கலைங்க, ரைட்டில் தான் சமைக்கிறேன். நான் வந்து ஃப்ரண்ட்டு கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நானே தான் எடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி காட்டுது, மற்றபடி நான் ரைட்டில் தான் சமைச்சிட்ருக்கேன். இது ரைட் ஹேண்டு தான் எனக்கு. காளான் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி விடும் பாருங்கள். நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர்லாம் போடல, வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு போதும், ஏன்னா நம்ம மிளகுத்தூள் வேறு நான் ஆட் பண்ண போகிறேன் கடைசியாக, அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் இது மிளகாத்தூள் வந்து இதுக்கு போதும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்குங்க கிரேவி. இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, கரம் மசாலா அதிகமாக நம்ம ஆட் பண்ணோம்னா வாசனை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணியே நம்ம ஊற்ற வேண்டாங்க, இது இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பச்சை வடைலாம் போட்டோம், நல்லா ட்ரையாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம பார்க்கும்போது இது தண்ணி விடும் இதிலேயே, அதுலேயே நம்ம ட்ரையாக பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதுங்க, 5 நிமிஷம் வச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சமாக இதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பவுலில் உடனே மாற்றுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.